ஏன் இறைவன் முன் தீபமேற்றி வழிபட வேண்டும் தெரியுமா? வீட்டில் செல்வம் ஆரோக்கியம் பெருக தீபமேற்றி வழிபட வேண்டும். அதன் தாத்பரியம் என்ன என்பதை இங்கு விரிவாக பார்ப்போம். தீபாவளி குறித்து பல்வேறு புராண கதைகள் கூறப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தீபத்தில் அருள் பாலிக்கும் மகாலட்சுமி கதையும் ஒன்று. பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்று காலையில் எண்ணெய் குளியல் செய்வதும் அகல்விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. தீபத்தில் மகாலட்சுமி. நரகாசுரனுடன் மகாவிஷ்ணு போரிட்டு கொண்டிருந்தார். அந்த சமயம் லட்சுமி தேவியை கவர்ந்து செல்ல அரக்கர்கள் முயற்சி செய்தனர். உடனே அவர்களிடமிருந்து தப்பிக்க மகாலட்சுமி தேவி பகவான் விஷ்ணு போர் முடிந்து திரும்பும் வரை அங்கு எரிந்து கொண்டிருந்த தீபத்தில் மறைந்து கொண்டதாக விஷ்ணு புராணம் கூறுகிறது. அதனால் அரக்கர்கள் வெகுநேரம் தேடியும் லட்சுமி தேவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதன் புண்ணிய தினத்தில்தான் அமிர்தம் எடுக்க பார்க்கடலை கடைந்தபோது திருமகள் தோன்றி மகாவிஷ்ணுவை மணந்து கொண்டார். அப்போது தேவர்களும் யமதர்மனும் பணிந்து வணங்கினர். இதனை கண்ட மகாலட்சுமி யமதர்மனை நோக்கி, தீபாவளி பண்டிகையை முறையாக எந்த வீட்டில் கடைபிடிக்கப்படுகின்றதோ அந்த வீட்டில் என் உத்தரவின்றி நீ பிரவேசிக்க கூடாது என உத்தரவிட்டார். அந்த உத்தரவை யமதர்மனும் ஏற்றுக்கொண்டார். மேலும் தீபாவளி பண்டிகை அன்று காலை எண்ணெய் குளியல் செய்யும் போது எண்ணெயில் மகாலட்சுமியும் நீரில் கங்காதேவியும் குடிகொண்டு அருள் பாலிக்கின்றனர். தீபாவளி அன்று மட்டுமல்ல, மற்ற எந்த தினமாக இருந்தாலும் வீட்டிலும் ஆலயத்திலும் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் அனைத்து செல்வங்களும் சகல சம்பத்துகளும் லட்சுமி தேவி வழங்குவார். மேலும் இதுபோல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.